அறிமுகப்படுத்திங்க உங்களோட படம் ஷார்ட் ஃபிலிம் ஹோக்கே மீ, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். அனைவருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்பு கொடுத்த கிளப் மீடியா இந்தியாவுக்கு ரொம்ப நன்றி சொல்கிறேன். இது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆக்சுவலி நான் இது வந்து ஆக்சுவலி இந்த படம் எடுத்தப்ப வந்து என்னோட டீம்லாம் அங்கே இருக்கிறாங்க, நான் அழுந்துருவேன், சாரி பேசிடுறேன். வாங்க நீங்களும் வாங்க வாங்க முன்னுக்கு வாங்க வாங்க வாங்க. இந்த இந்த கதையை எழுதி முடிச்சுட்டு ஒரு ஒரு ஆறு நாள் முன்னுக்கு என்னோட ஒய்ஃபோட தம்பி வந்து இறந்துட்டார். ஸோ இந்த படத்தை ட்ராப் பண்ணுறதுக்கு நான் வந்து பிளான் பண்ணிட்டேன், வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு என்னோட டீம்லாம் சொல்லிட்டேன். இப்போ இவர் தான் அண்ணன், அவர் சொன்னார் இல்லைண்ணே நீங்கள் எழுதிட்டீங்க, இதை எடுத்து முடிச்சிருக்கேன் அப்படின்ட்டு. ஸோ இது எதிர்பார்க்காம நடந்த விஷயம். 10 மணிக்கு ஆரம்பித்தோம், 4 மணிக்கு விடியகாலை ஷூட் முடித்தோம், 4 மணி நேரம் தூங்கினேன், மக்கள் நாள் காலையில் எழுந்து 4 மணி நேரம் தான் இதை எடிட் பண்ணேன், 3 மணிக்கு இது வீடியோ யூடியூப்பில் ஏற்றினேன். முதல் ஒரு வாரத்தில் இந்த படத்தை வந்து 1500 பேர் பார்த்தாங்க. இது எனக்கு 2வது ஷார்ட் ஃபிலிம், நான் செஞ்சிட்டேன், இது எனக்கு 2வது ஷார்ட் ஃபிலிம். என் படத்தையும் ஒரு 1500 பேர் பார்த்துட்டாங்கன்னு சொல்லி எனக்கு ரொம்ப சந்தோஷமாயிருச்சு. கொஞ்ச நாள் சென்று இந்த கடைசி கட்டம் வந்து ரொம்ப வைரலாக வந்துச்சு, எல்லாம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸு, ஊரில் டிக்டாக் பண்ணியிருக்காங்க. இதை வந்து ஒரு 2000-3000 பேர் இந்த கடைசி சீனை வந்து டிக்டாக் பண்ணியிருக்காங்க. அது இவர் தான், இவர் தான் வந்து வினயண்ணன். இந்த கதை வந்து சொல்லியிருந்தாங்க, கதையாக சொல்லும் போது நல்லாயிருக்குண்ணே பண்ணுவேன், நல்லாயிருக்கு பண்ணேன். ஒரு 3 நாள் கழிச்சு ஃபோன் அடிச்சு ஆனால் அது நீங்கள் பண்ண நல்லாயிருக்குங்க, தயவு செய்து வேணாம். ஒன்று கிளைமேக்ஸை மாற்ற மாட்டிங்க, அதை நான் சொல்ல முடியாது உங்கள் கதை, அதனால் வேணாண்ணே அப்படின்ட்டேன். அவர் வந்து 2 மாதம் வரைக்கும் வெயிட் பண்ணியிருக்காரு. 2 மாதம் ஏன்னா நான் சொன்னேன், என்ன மாதிரி நிறைய பிடிக்காங்க, யாரையாச்சும் போட்டுருங்க, நல்லாயிருக்குங்க கதை, நான் ஏன் நடிச்சு கெடுக்கணும் அப்படின்னு. அப்புறம் அவர் என்னமோ பிடிவாதம் பிடிச்சார், அப்புறம் நிறைய எனக்கு ஹெல்ப் பண்ணுறாரு, அவருக்கு ஏதாவது ஒரு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்ட்டு. ஓகே, உண்மையாக சொல்லப்போனால் எனக்கு ஒரு அடையாளம் கொடுத்தார். இதில் இன்னொரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நான் வந்து, இது வந்து ஒரு பினங் இந்தியா நெட்வொர்க் சொல்லிட்டு அவங்க வந்து ஃபேஸ்புக்கில் போட்டு ஏறத்தால் ஒரு 2 லட்சம் பேர் பார்த்தாங்க. அது வந்து இன்னொரு ஃபேஸ்புக்கில் போட்டு ஏறத்தால் ஒரு 4.5 லட்சம் பேர் இது பார்த்தாங்க. இது வந்து ஒரு பெரிய வெற்றின்னு எங்கள் டீமுக்கு நான் நினைக்கிறேன். அது வந்து நல்ல கதையாக இருந்தால் நிச்சயமாக மக்கள் அதை ஏற்றுப்பாங்க, அதுக்கான உதவிகளும் வந்து சேரும்ன்றது உங்களுடைய படம் வந்து ஒரு உதாரணமாக இருக்குது. ஸோ படத்தை இப்போ நம்ம பார்த்தாச்சு. ஸோ இந்த கடைசி படத்தோட ரிவ்யூ அண்ட் கமெண்ட்ஸ் கேட்கறதுக்கு ரொம்ப ஆவலாக இருக்கும். சக்ஸஸ் சார் சொல்லுங்கள் சார். ஓகே, ஆக்சுவலி இந்த ஷார்ட் ஃபிலிம் நிறைய முறை பார்த்துருக்கேன். இந்த டீமை பார்க்கணும் அப்படின்ட்டு ரொம்ப நாள், ஏன்னா ஒவ்வொரு முறையும் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஃபேஸ்புக்கில் வரும்போது அவங்களெல்லாம் பார்க்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் இருந்துகிட்டே இருக்குது. நம்மளுடைய ஷார்ட் ஃபிலிம் கண்டெஸ்ட் கூட அவங்க அனுப்பி வச்சுருந்தாங்க, ஆனால் இன்றைக்கி தான் நேரில் பார்க்கலாம். இந்த டீமையை வந்து பார்க்கறதுக்கான வாய்ப்பு எனக்கு என்ன கிடச்சிருக்கு. கதை வந்து உண்மையிலேயே அந்த இந்த குறும்படத்துக்கு அந்த கதை தான் மெயின் ஹீரோ. ஏன்னா இது எல்லா குடும்பங்களில் பெரும்பாலான குடும்பங்கள் நடக்கிற ஒரு விஷயம். ஏன்னா ஒரு காலகட்டத்துக்கு பிறகு அப்பாவுக்கு கிடைக்கிற அந்த மரியாதை எல்லாமே வந்து கொஞ்சம் அப்படியே குறைஞ்சி போயிடும். ஸோ அந்த ஒரு விஷயத்தை வந்து ரொம்ப அழகாக கொண்டு வந்து பிள்ளைங்க கூட பார்த்திங்கன்னா ஏனோ தானே எல்லாமே வந்து ஹேண்ட் ஃபோன் போயிட்டாங்க எல்லாமே வந்து. ஸோ அந்த இதெல்லாம் அழகாக புகுத்தி ஒரு குடும்பத்தில் வந்து வருமானம் குறையும் போது அந்த குடும்பத்துக்கு ஏற்படுற பிரச்சனைகளை வந்து ரொம்ப அழகாக காட்டி கடைசியில் படையல் போடும்போது அப்போ தான் அப்பாவோட அருமை அப்பாவோடது எல்லாமே ஞாபகப்படுத்துகிற மாதிரி ஒரு விஷயம் வந்து எல்லா குடும்பங்கள் பெரும்பாலான குடும்பங்கள் நடக்கிற ஒரு விஷயத்துக்கு கண்மணி கொண்டு வரும்போது நிறைய பேருக்கு இது பிடிச்சிருந்தது. நீங்கள் சொன்ன மாதிரி நிறையா வாட்ஸ்அப் இருக்கிறோம், ஃபேஸ்புக்கு எல்லாமே நிறைய பேர் ஷேர் பண்ணாங்க. தீபாவளி டைமில் தான் இது நிறைய மறுபடியும் ஷேர் ஆகும் ஆகிட்டு இருந்துச்சு. ஸோ உண்மையிலே ஒரு நல்ல ஒரு கதை. ஆனால் வந்து டெக்னிக்கலாக சில ஃபால்ட்லாம் இருந்தது, அதை நீங்கள் அப்பப்போ நீங்கள் கலந்துகிட்டே போயிட்டீங்க. நல்ல கதைகள் நல்ல தரமான விஷயங்கள் கொண்டு போய் சேர்க்கும் போது கண்டிப்பாக மக்கள் வந்து ஏற்றுக்குவாங்க அப்படின்றதுக்கு வந்து இது நல்ல ஒரு உதாரணம் இந்த ஷார்ட் ஃபிலிம் வந்து. வாழ்த்துக்கள். ஓகே, மீயை நான் 3 தடவை பார்த்துட்டேன். இதுக்கு முன்னாலேயே ஒரு கண்டெஸ்டில் பார்த்துருக்கேன். 2 நாள் ஒர்க்குன்னு சொல்கிறீங்க, 2 நாள் ஒர்க்குன்னு நீங்கள் சொன்னீங்க, 1 நாள் வேலை. ஆனால் எடிட்டிங் அதெல்லாம் டோட்டல் ஓவரால் டோட்டல் வந்து ஒரு 12 hours. 12 hours தான் ஷூட்டிங் அப்புறம் எடிட்டிங் எல்லாமே வா? இல்லை, ரிகல்சர் வந்து 1 நாளைக்கு முன்னாடி நடந்துச்சு. ஷூட்டிங்கில் நாங்கள் எந்த என்ன பண்ண போகிறோம் நடிக்க போகிறோன்றது முன்னாடி நாள். ஆனால் உங்களுக்கு ஷூட்டிங்கும் எடிட்டிங்கும் 1 நாள் தானா? டோட்டல் வந்து 12 hours. ஓகே, அது ரொம்ப ஒரு ஆச்சரியமான விஷயம். ஆனால் உங்களோட ஒரு ஷார்ட் ஃபிலிம் வந்து ஒரு ஷார்ட் ஃபிலிமாக எடுத்திருக்கீங்க, நல்லா இருக்குது. நல்ல மெசேஜ் என்னென்னா உங்கள் கடைசி சீன் வந்து ரொம்ப எதார்த்தமாக இருக்குது. இந்த மாதிரி பலர் சொல்லியிருக்காங்க,
எங்களுக்கு இப்பயே கொடுத்துருங்க, இறந்து போனோம் கொடுத்தீங்கன்னா நாங்கள் சாப்பிட முடியாதுன்னு. அது வந்து ரொம்ப எதார்த்தமாக இருக்குது. இந்த டைலாகை வந்து அப்போ கடைசி சித்தப்பா, சின்ன சித்தப்பா அவர் எப்போதும் இதை வந்து சொல்லுவார், உயிரோடு இருக்கிறப்பயே மனுஷனை மதியுங்க கவனியுங்க அப்படின்னு சொல்லி. இது வந்து அங்கேருந்து எனக்கு கிளிக் பண்ணுது. ஆமாம், நீங்கள் நல்லபடியாக எடுத்திருக்கீங்க. ஆனால் எத்தனை பேரோட மனசில் போய் சரி போல, சின்ன பசங்கள்லாம் வந்து எந்த அளவுக்கு பெற்றோர்கள் மதிக்கிறாங்க, இருக்கிறாங்க இல்லாதவங்களும் இருக்கிறாங்க மதிக்காதவங்களும். ஆனால் இந்த படம் வந்து நிச்சயமாக வந்து அவங்கள போய் சேர்ந்துச்சுன்னா மனசில் ஒரு மாற்றங்கள் ஏற்படும். ஆல் தி பெஸ்ட். நீங்கள் சொன்னதுக்கு ரொம்ப பிரேமிப்பாக தான் இருக்கு. ஒரே நாள் எக்ஸிக்யூட் பண்ணி ஒரே நாள் ரிலீஸ் பண்ணியிருக்கீங்க. ஆனால் டிஜிட்டலோட பவர், another thing is that shows that it is nothing is impossible, everything is possible. நம்ம நினச்சா செய்யலாம், பாருங்க, நினைக்காதது தான் பிரச்சனையாக இருக்குது இன்னைக்கு. தென் இது வந்து ஒரு பொது நல அறிவிப்பு மாதிரி, ஒரு ரொம்ப முக்கியமான ஒரு தேவையான ஒரு அம்சம். ஒவ்வொரு குடும்பத்தில் நடக்கிற ஒரு மிடில் கிளாஸ் குடும்பத்தில் முக்கியமாக நடக்கிற ஒரு நல்ல விஷயம். ரொம்ப பிடிச்சிருந்தது வந்து ரெண்டு நடிகர்களும், அந்த மனைவியும் சரி நீங்களும் சரி, ரொம்ப அற்புதமாக நடிச்சிருந்தீங்க, ரொம்ப இயற்கையாக நடிச்சிருந்தீங்க, ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்டர் மாதிரி நடிச்சிருந்தீங்க. ஸோ அதுக்கு என்ன பாராட்டுகள். ஸோ ஓவராலாக இது வந்து கரெக்டாக எது தேவைப்படுதோ அதை எடுத்துருக்கீங்க நீங்கள், எது ரொம்ப முக்கியமாக தேவைப்படுதோ. இது ஏன்னா நானும் இதை பார்த்துருக்கேன் யூடியூப்பில். ஆல் தி பெஸ்ட் டு யுவர் ஃபியூச்சர் எண்டெவர்ஸ். தேங்க்யூ. ஒரு விஷயம், நான் நிறைய படம் நடிச்சிருக்கேன், நிறைய படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன். எல்லா படத்தையும் எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா உட்காந்து பார்ப்பாங்க. இந்த ஒரு படத்தை வரைக்கும் இன்ன வரைக்கும் பார்க்கல, ஏன்னா நான் கிளைமேக்ஸ் செத்துறேன் அப்படின்றதுனால அவங்க இந்த படத்தை இன்ன வரைக்கும் நான் பார்க்கவே மாட்டேன், இனிமேலும் நான் பார்க்க மாட்டேன் அப்படின்னு. அதுதான் எனக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. ஏன்னா நிறைய பேர் பில்லியன் கணக்கு போயிருக்குன்னு சொல்கிறாங்க, ஆனால் அவ்வளோ பேரும் பார்த்து எங்கள் அம்மா பார்க்கலன்ற அப்படின்றதான் கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. படங்கள் நிறையா கொடுக்கணும்னா இறைவனை நம்ம மாட்டிக்கிறோம். வாழ்த்துக்கள்.